இப்போ நான் அங்காய் பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல், தனியா, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, வேப்பம்பு, 2 வரமிளகாய், 4 அரிசி திப்பிலி, சிறிதளவு உப்பு. இந்த ஸ்பூனில் எல்லாம் 2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். முதல்ல சுண்ட வத்தல் 2 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் வெறும் வாணலியில் வறுத்துக்கணும். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக அளவு கம்மியாக போட்டு எல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வேணுங்கிற அளவு நிறையா செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சுண்டவத்தால் வறுபட்டுருச்சு, இது எடுத்துறேன். அடுத்தது மணத்தக்காளி வத்தல் 2 ஸ்பூன். மணத்தக்காளி வத்தல் வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். தனியா 2 ஸ்பூன். இப்போ தனியா வறுபட்டுருச்சு, எடுத்துறேன். அடுத்தது துவரம்பருப்பு 2 ஸ்பூன். இப்போ துவரம்பருப்பு வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்து மிளகு 1 ஸ்பூன் போட்டால் போதும், மற்றதெல்லாம் 2 ஸ்பூன், மிளகு மட்டும் 1 ஸ்பூன். இப்போ மிளகு வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்து ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போ ஜீரகம் வறுக்கிறேன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஜீரகம் வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அடுத்து வேப்பம்பு 1 ஸ்பூன் இந்த அளவு எடுத்திருக்கேன், இதை லேசாக வறுத்துக்கலாம். வேப்பம்பு வறுபட்டுருச்சு, எடுத்துறேன். அடுத்து 2 மிளகாய், 4 திப்பிலி. அதோட இது பொடிக்கு தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ இதை எடுத்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு, ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து பொடி பண்ணுறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். சூடான சாதத்தில் செக்கில் ஆட்டின நிலனையை விட்டு இதை தினம் ஒரு உருண்டை சாப்பிட்டா வயிற்றுக்கோளாறு, சளி, ஜுரம், இருமல் இதெல்லாம் வராது. நிறையாவும் செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நான் வீடியோ காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் சொன்ன அளவே அதிகப்படுத்தி வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். வெங்காய பொடி ரெடி.